டேஸ்ட் தி டெய்லி. கொள்ளிடம் ஆற்றில் கட்டப்பட்ட புதிய தடுப்பணை கட்டப்பட்டு சில மாதங்களில் உடைந்து நீரோடு நீராக கலந்துவிட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொள்ளிடம் ஆற்றில் நீர்வரத்து இருக்கும் சமயங்களில் நேப்பியர் பாலம் அருகே மண் அரிப்பு ஏற்படுவது வழக்கம். இதனை தடுப்பதற்காக சுமார் 6.5 கோடி மதிப்பில் தடுப்பணை கட்டப்பட்டு சில மாதங்களுக்கு முன்னர்தான் திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போது கொள்ளிடம் ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்திருக்கும் சூழலில் அதில் தாக்குப்பிடிக்க முடியாமல் புதிதாக கட்டப்பட்ட தடுப்பணை 200 மீட்டர் வரை உடைந்துள்ளது. மேலும் கொள்ளிடம் பாலத்தின் அருகில் கட்டப்பட்டிருந்த உயர் மின்னழுத்த கோபுரத்தின் கான்கிரீட் தூண்கள் தண்ணீரின் வேகம் தாங்காமல் பெரும் சத்தத்துடன் ஆற்றில் சாய்ந்து விழுந்தது. கோபுரம் சாயாமல் இருக்க மின்வாரிய ஊழியர்கள் போராடிய நிலையில் அந்த முயற்சி பலனளிக்கவில்லை. சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே காவிரி ஆற்றங்கரை பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் பல வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்ததால் மக்கள் டென்ட் அமைத்து தங்க வேண்டிய நிலைக்கு ஆளாகினர். சரபங்கா நதிப்பாலம் வெள்ள நீரில் மூழ்கியதால் எடப்பாடி மற்றும் குமாரபாளையத்தில் இருந்து செல்லும் அரசு பேருந்துகள் உள்ளிட்ட அனைத்து வாகனங்களும் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டன. காவிரி கரையோர பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு காரணமாக சுமார் 1000 ஏக்கர் பரப்பளவில் விவசாய நிலங்கள் வெள்ள நீரில் மூழ்கியது. இதனால் கவலையடைந்துள்ள விவசாயிகளுக்கு விடியா திமுக அரசு நிவாரணம் அளிக்க வேண்டும் என்பதே எதிர்பார்ப்பாக உள்ளது. சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் நோயாளியுடன் வந்தவரை ஊழியர் கத்தியால் குத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புரட்சேவாக்கம் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் தனது பாட்டிக்கு உடல்நிலை சரியில்லாததால் சிகிச்சைக்காக அவரை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளார். இருவரும் 12வது வார்டில் வரிசையில் நின்று கொண்டிருந்த நிலையில் மருத்துவமனை ஊழியர் சத்யானந்தம் என்பவருக்கும் மணிகண்டனுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த சத்யானந்தம் மருத்துவமனையில் இருந்த கத்தியை எடுத்து மணிகண்டனின் முதுகில் குத்தியுள்ளார். உயிர் காக்க வேண்டிய மருத்துவமனை ஊழியர் உயிரை பறிக்க முயன்ற சம்பவம் விடியா திமுக ஆட்சியில் சுகாதாரத்துறையின் செயல்பாடு எப்படி இருக்கிறது என்பதை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது. சென்னை சூளைமேட்டில் சேதமான சாலைகளை விடிய அரசு சீரமைக்காததால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அண்ணநகர் தொகுதிக்குட்பட்ட வார்டு 107 உள்ள காந்தி சாலை சூளைமேடு மற்றும் ஆரப்பாக்கம் ஆகிய இடங்களை இணைக்கும் முக்கிய சாலையாக உள்ளது. இந்த சாலை சேதமடைந்த நிலையில் புதிய சாலை அமைத்து தருவதாக கூறி 3 மாதங்களுக்கு முன்னால் சாலையை உடைத்து எடுத்துள்ளனர். ஆனால் இதுவரை சாலை போடுவதற்கான அறிகுறிகள் கூட இல்லாமல் பணிகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இதனால் அந்த வழியே செல்லும் பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் அடிக்கடி விபத்தில் சிக்கி வருவதாக கூறப்படுகிறது. மழைக்காலம் தொடங்குவதற்கு முன்பாக விடியா திமுக அரசு புதிய சாலை அமைத்து தர வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.